என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு சில பேர் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டவங்க, அதாவது நம்ம பிறப்போட வாசனையை தெரிஞ்சுக்கிட்டவங்க, தெரிஞ்சுக்கிட்டவங்க கட்டியமாக பிடிச்சிருவானுங்க. குரு பாதத்தை பிடிச்சிட்டு அங்கேயே தான் அந்த மலர் வந்து இது திறக்கிற வரைக்கும் ஓப்பனாக இருக்கும், சுற்றிட்டே இருப்பாங்க, அந்த தேனி வந்து சுற்றிட்டே இருப்போம். ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பூ மலர்ந்த உடனே அது வரைக்கும் ரீங்காரம் கட்டிகிட்டே இருக்கும், அந்த தேனியோட ரீங்காரம் கட்டிகிட்டே இருக்கும். அந்த தேன் மலர்ந்த உடனே, அது பூ மலர்ந்த உடனே அந்த தேன் மலப்பை அந்த பூப்பும் வலிக்காமல் மலரும் வந்து இதுவாகாமல் நோகாமல் தேனை உறிஞ்சி அதோட சுகத்தில் அப்படியே நீங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பூவும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், அந்த தேன் உறிஞ்ச சூடாக இருக்காது. அந்த மாதிரி குரு பாதம் பிடிச்சவங்க, அதாவது விஷயம் தெரிஞ்சவங்க, அந்த குருவே சுற்றிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அவர் வந்து டைம் கொடுக்கும்போது மனுஷார் ரெடி ஆகிட்டார் அப்படின்னு இருக்கும்போது குரு மனசில் இடம் பிடிப்பாங்க. பிடிச்சிட்டு அந்த உபதேசங்கள்லாம் கேட்டு செயல்படும்போது அவங்க மனசே பியூர் ஆகும், அந்த தேன் நெக்டர். அதுக்கப்புறம் அதுலேயே சுகத்திலேயே இருப்பாங்க. அந்த தேன் உண்றாங்க, அந்த நெக்டர், அதாவது இறை அனுபவம், அதுலேயே வந்து லைட் சீர்ந்துக்கிட்டு கடைசியில் எங்கே போகணுமோ அவங்க போவாங்க. இதுதான் தேனிக்கும் ஈக்கும் உள்ள வித்தியாசம். நம்மளுக்குன்னு பார்த்தீங்கன்னா சராசரி மக்களுக்கும் குருக்கிட்ட சரண்டர் அடைஞ்சவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். நல்ல குருக்கிட்ட சரண்டர் அடைஞ்சவங்க போக மாட்டாங்க. ஆக்சுவலாக குரு மேலே நம்ம எவ்வளோ பக்தி வச்சுருக்கோம், எவ்வளோ மரியாதை வச்சுருக்கோம், அதெல்லாம் இருக்கும். யார் யார் எவ்வளோ வச்சுருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். குரு பாக்கலையா சவுண்ட்? சரி, குரு மேலே எவ்வளோ அஃபெக்ஷன் வச்சுருக்கீங்க? ஒன்றுமே இல்லையா? இது ரெண்டாத்தமும் இருக்கு, நிறை குடும்பமும் தரும்பாது, காலி குடும்பமும் தரும்பாது. அது எந்த வகை எதுக்காக இந்த கேள்வி கேட்டேன்னாக்கா, நீங்கள் எவ்வளோ அஃபெக்ஷன் வச்சுருப்பீங்களோ அதை விட 10 மடங்கு குரு உங்கள் மேலே அஃபெக்ஷன் வச்சுருக்கோம், அது உங்களுக்கு தெரியாது. அப்பா பிள்ளைங்க, அதாவது உண்மையான அப்பா இந்த குழந்தை, இப்போல்லாம் வந்து டோட்டலாக மாறி போச்சு. எல்லாமே எல்லாமே சுயநலமாக அடிச்சு, நிறைய இடத்துல ஒரு சில இடத்துல அதே மாதிரி இருக்காங்க, சுயநலம் அடிச்சு. அது என்ன ஒன்றாக்க, பசங்க வந்து தப்பாக வந்து காமிச்சிக்கவே மாட்டாங்க, குழந்தைங்க மேலே அஃபெக்ஷன் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கவே மாட்டாங்க. அவங்க எது கேட்டாலும் வந்து முடியாது முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க இது நினைவு ஃபுல்லாகவே, பர்சனல் கேஷ் இருக்கோ இல்லையோ, அவங்க நினைவு ஃபுல்லாகவே எப்போ இதுக்கு வாங்கி கொடுக்கறது கேட்குறது. ஏன்னாக்கா குழந்தைங்க கேட்கும் போதே நம்ம வந்து வாங்கி கொடுத்துட்டோம்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த இது தெரியாது, கஷ்டம் தெரியாது, அவங்க அந்த அனுபவம் அவங்களுக்கு கிடைக்காது. அதனால வேண்டியமே அவங்க வந்து வாங்கி கொடுக்கணும்னு மனசில் இருக்கும், ஆனாக்கா இப்போ இல்லை, அப்புறம் அதுக்கப்புறமா தான் வாங்கி கொடுப்பாங்க, விஷயம் தெரிஞ்சுங்களா? ஸோ அந்த மாதிரி குருங்களோ பெரிய பசங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும், எப்போ கொடுத்தா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் அவங்களுக்கு தெரியும். இந்த விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரத்தில் இது ஒரு லெசன் ஒன்று இருக்கு. துரோணாச்சாரியர் வந்து ரெண்டு பேருக்குமே குருவாக இருந்தார், அதாவது பாண்டவர்களுக்கும் குருவாக இருந்தார், கௌரவர்களுக்கும் குருவாக இருந்தார், அதாவது 100 பேருக்கும் சரி அந்த 5 பேருக்கும் சரி ஈக்குவலாக தான் கற்றுக் கொடுத்துருந்தார். ஆனால் துரியோதனை என்ன பண்ணுறான்னாக்கா, அவனுக்கு வந்து ஒரு ஜெல்லஸ் வந்துது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அர்ஜுனனுக்கே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, நம்மளுக்கெல்லாம் கொடுக்கல அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டானாக்கா, திருதராஷ்டிரம் அவங்க அப்பா கிட்டேயும் பீஷ்மர் கிட்டலாம் போய் முறையிட்டான். எப்போ பார்த்தாலும் அவருக்கு தான் அவங்களுக்கு தான் இது பண்ணுறாரு அப்படின்ட்டு. அவங்களுக்கு பீஷ்மருக்கு தெரியும் இவன் இதில் பண்ணுறான்ட்டு, ஏன்னா அவருக்கு துரோணரை பற்றிலாம் நல்லா தெரியும். ஆனால் திருதராஷ்டிரம் என்ன பண்ணுறான்னாக்கா, புள்ள மேலே பாசம். அப்போ குருவை கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன இந்த மாதிரி பார்ஷாலிட்டி பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி. அவர் சொன்னால், நான் அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை, எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் கற்றுக் கொடுக்குறேன், பட் இவங்க மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு கேட்கும்போது, வாங்க உங்களை நிரூபிக்கிறேன் அப்படி சொல்லி என்ன பண்ணுறாருனாக்கா, கூட்டுட்டு போகிறார் எல்லாரையும், பீஷ்மர் திருதராஷ்டிரம் எல்லாமே வராங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு கொடுத்துட்றாங்க, பாண்டவர்களுக்கும் ஒரு வீடு கொடுக்குறாரு, வீடுனாக்கா ஒரு சின்னதாக கூடற மாதிரி, இவங்களுக்கும் அந்த மாதிரி கொடுத்துட்றாரு. நாளன்னைக்கு நாங்கள் வருவோம், வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு கொடுத்துறேன். கையில் வந்து 5 ரூபீஸா, அதாவது அந்த காலத்தில் நான் சொல்கிறேன் இவ்வளோ தான் கொடுப்பேன், இதில் நீங்கள் வந்து நிரூபித்து காமிக்கணும். இவனா பண்ணுறான் துரியோதனை, அவனுக்கு அவ்வளோ மூளை கிடையாது. ஆக்சுவலாக உண்மையாக சொல்லப்போனால் சகுனிக்கும் மூளை கிடையாது,
அந்த அளவுக்குலாம் ரொம்ப நம்ம நினைப்போம் அவங்களாம் வந்து ரொம்ப சரணி வந்து குறுக்கன் மைண்டு அது பட் அந்த மாதிரி கிடையாது ஆக்சுவலாக ஓரளவுக்கு தான் பட் ஆனால் விஷம் உள்ளது அவனோட எண்ணமே வந்து இந்த அஸ்தினாபுரத்தை அழிக்கும் அதுதான் அவனோட எண்ணம் ஏன்னாக்கா அவங்க அப்பா அம்மா எல்லாம் பின்னாடி தனியாக வருது அவங்க அப்பாவை வந்து பழி வாங்கிட்டாங்க அப்படின்ற அவர் எண்ணம் அது இல்லாமல் அவங்க அக்கா தானே காந்தாரி அவளும் கண்ணை கட்டியதுனால அவன் ஆனால் ரொம்ப அவனுக்கு அக்கா மேலே ரொம்ப அஃபெக்ஷன் பட் அவள் வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி அவனுக்கு அதனால் வந்து அஸ்தினாபுரத்தை அழிக்கணுன்றதும் அவனோட எண்ணமே ஸோ என்ன பண்ணுறான்னாக்கா இந்த மாதிரி அஞ்சு பைசா அதாவது ₹1 வச்சுக்கிங்களேன் இதுக்கு என்ன இப்போ அது சொன்னதான் புரியும் இவ்வளோதான் செலவு பண்ணோம் ஆனால் வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா இவங்க யோசிச்சாங்க வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கணும்னாக்கா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தாக்கா எது ரொம்ப சீப்பானதுன்னு பார்த்தாக்கா வைக்கோல் இந்த காலத்தில் ரொம்ப சீப்பாக இருக்கும் அந்த 5 ரூபாய்க்கும் வைக்கோலே வாங்கி ஃபுல்லாக நிறைப்பிட்டாங்க அதுக்கு தரக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு இருந்துட்டாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா அந்த 5 பேர் இருக்காங்களா பஞ்சபாண்டவர்கள் என்ன பண்ணால் விளக்கு வாங்கிட்டு சொன்னான் பெரிய அதாவது தர்மர் அவர் என்ன பண்ணார் பீமனை அனுப்பிச்சு நல்லா காய்கறிலாம் போட்டு நல்லா சமையல் பண்ணி நல்லா வெய் அப்படின்னு ₹1 அதாவது ₹1 கொடுத்தாரு இவங்கிட்ட நவர்ன சகாதேவன்கிட்ட விளக்கு நல்லா பெருசாக ஒரு 3-4 அகல் விளக்கு அப்போலாம் கம்மி தான் அதெல்லாம் வாங்கிட்டு வா அதுக்கு உண்டான எண்ணெயும் வாங்கிட்டு வாங்கினா ₹2 கொடுத்துருச்சு அதுக்கப்புறம் வாசனை தேவியன்னு விட்டு வாசனை தேவியெல்லாம் வாங்கிட்டு வா அது ₹1 தாம்பூலம் வாங்கிட்டு வாங்க அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க மறுநாள் காத்தாலே இவங்களாம் வரப்போகிறாங்க பீமனுக்கு நல்லா சமையல் பண்ண தெரியும் நல்லா அழகாக சமையல் பண்ணி வச்சுட்டான் இவங்க என்ன பண்ணுறாங்க அதே மாதிரி விளக்கம் ஏற்றி வச்சாச்சு ஃபுல்லாக இது பண்ணி வச்சு தாமன திட்டம் எல்லாமே ரெடியாக இருக்குது இவங்க முதல்ல துரியோதனை வீட்டுக்கு போகிறாங்க அது தந்து தந்து பார்க்குறாங்க தரக்கே இல்லை அப்புறம் ஃபோர்ஸ் பண்ணி தந்தால் வைக்கோல் அவங்க மேலேயே வந்து அந்த மாதிரி நிரூபிச்சிட்டாங்க ருத்ராஷ்னுக்கு ஒரே பெருமை எனக்கு பையன் அவ்வளோ புத்திசாலியாக பண்ணிட்டானே அப்படின்ட்டு பீஷ்மரே நெத்திலேயே அடிச்சுக்கிட்டு சரி அங்கே அந்த வீட்டுக்கு என்ன நடக்குது பார்க்கலான்னு பார்த்தாக்கா அங்கே போனோன்னே கது தந்தோன்னா ஒரே வாசனை கம்ம சம்பவம் ஏன்னா சாம்பிராணி அதெல்லாம் ஏற்றி வச்சுருக்கேன் அதனால் அந்த வாசனை ஆன்லைன் கேட்குதா ஆ ஓகே இப்போ இவங்கிட்ட வராங்க போனாக்கா வீடுக்குள்ளே நினைக்கும்போதே நல்ல தீப ஒளி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல நறுமணம் அப்புறம் அவங்க உள்ளே நுழைஞ்சனா எல்லோரையும் கூப்பிட்டு பாயிண்ட்லாம் போட்டு சாப்பாடு வடை பாய் சொல்லுன்னா திருப்தி சாப்பாடு சாப்பாடு முடிஞ்சனே இந்த தாம்பூலம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு வேணால் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க அவங்கள வந்து நல்லா சாப்பிட்டு திருப்தியில் அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறாங்க ஃபுல்லாக அப்போது துர்தர்ஷனுக்கு அப்போ தான் புரியுது வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கனாக்கா இந்த தெய்வீக ஒளி அந்த நறுமணம் அப்புறம் நிம்மதியான சாப்பாடு அதுக்கப்புறம் நல்ல உறக்கம் இதுதான் வந்து ஒரு குடும்பத்துக்கு வேண்டியானது இதுதான் வீடு ஃபுல்லாக அந்த இது இருள் இருக்கக்கூடாது அந்த திருப்தி இருக்கணும் வந்தாக்கா சில பேர் வீட்டுக்கெலாம் போனாக்கா எழுந்துக்கிறதுக்கு மனசே வராது ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வீட்டில் வந்து நல்ல ஆராசம் இருக்கும் சில பேர் வீட்டுக்கெலாம் போனாக்கா எப்படா ஏந்து போகணுன்ற மாதிரி இருக்கும் இத்தனைக்கா எல்லா பொருட்களும் இருக்கும் வீட்டில் எல்லாம் இருக்கும் ஆனால் ஒரு இருளும் இருக்கும் ஒரு பேட் வைப்ரேஷன் எப்படா ஏந்து போகணும் அதே மாதிரி சில பேர் வீட்டுக்கெலாம் நம்ம போனோம்னாக்கா அவங்க யாரா வராங்கன்னு தெரியாக்கா எப்போ ஒரு குடும்பத்தோடு வாங்கன்ற மாதிரி கேட்போம் சில பேர் வராங்க ஜங்க வீட்டை பூட்டிட்டு எப்படா போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்களோட எண்ணங்கள் எப்பவுமே நெகட்டிவாகவே பேசுவாங்க சில பேர் சில பேர் பேச ஆரம்பிச்சுன்னா அவங்க வாங்கின புது ஐட்டம் இல்லாட்டி அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க இது ரிப்பேர் ஆகிடுச்சு வீடு ஒழுகுது இப்படி வந்து அதெல்லாம் இருக்காது ஆனால் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாகவே எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருப்பாங்க இப்போ நம்ம செய்தி சேனல் மாதிரி எப்போ பார்த்தாலும் கொரோனா இதுவும் அப்படி தானே இருக்குது சீரியலும் அப்படி தானே இருக்குது வெள்ளிக்கிழமை கரெக்டாக விளக்கு ஏற்றுற நேரத்தில் அழுகிற சீரியலோ அழுகிற சீரியல் கோபமாக அது நெகட்டிவ் வார்த்தைகள் அதெல்லாம் தான் நம்மளை வந்து சுற்றி அந்த வைப்ரேஷன் தான் கிடைக்குது ஆக்சுவலாக எப்பவுமே நல்ல மங்களகரமான அதுவாக இருக்கும் அதான் சொல்லியிருக்கல ஒவ்வொருத்தர் வீட்லேயும் வந்து நல்ல தேவதைகள் இருக்குது அது என்ன பண்ணோன்னா சில நேரத்தில் வந்து எதாஸ்து சொல்லணும் நம்ம சொல்கிற வார்த்தைக்கு அது நடக்கட்டும்னு சொல்லுவோம் அதனால தான் எப்பவுமே நல்லதே பேசணும் நல்லதே நினைக்கணும் நல்லதே செய்யணும் நம்ம டைம் சரியில்லைனாக்கா ஏதோ ஒரு இதில் நம்ம திட்டிடுவோம் அது பழிச்சிடும் ஸோ எப்பவுமே வந்து நல்ல எண்ணம் தான் இருக்கணும் ஓகேவா ஸோ இப்போ இதில் வந்து தெரிய வருது அவங்களுக்குலாம் வந்து அவர் வந்து எல்லாருக்கும் யாருக்கும் இந்த மாதிரி இது எல்லாருக்கும் ஈக்குவலாக தான்
ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கவுங்களுக்கு திறமையை